நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறீர்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அவருடைய வழிநடத்துதலை நாம் சரியாக உணர்ந்து அறிந்து செயல்படும் போது குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில் என்று எல்லா நிலைமையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் நிறைவாய் காண முடியும். வேதத்தில் கூட தேவனை பின்பற்றின ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்தவர்கள் கூட சரியாக பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை அறிந்து உணர்ந்து செயல்பட்டு சாதித்தார்கள். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பு என்ற சுவிசேஷகரை கர்த்தர் சமரியாவிலே வல்லமையாய் பயன்படுத்தினார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த இவர் சமரியாவில் பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார். இந்த தேவ மனிதரை ஆவியானவர் சரியாக வழிநடத்தினார். கந்தாகே என்ற மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆச்சரியமாய் ஆவியானவர் அவரை வழிநடத்தினார். ஆவியானவர் பிலிப்புவிடம், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னபோது ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததால் மந்திரி ரட்சிக்கப்பட்டான். அன்பார்ந்தவர்களே, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் ஆவியானவரின் வழிநடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மத்தேயு 4 அதிகாரத்தில் கூட பாருங்கள், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 3 விதமான சோதனைகளை ஜெயித்தார். அது மட்டுமல்ல, சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து பலவிதமான தேவைகளோடு சுகத்திற்காக காத்திருந்த மக்களிடத்தில் ஆவியானவரால் சரியாக வழிநடத்தப்பட்டு எந்தெந்த உதவி யாருக்கெல்லாம் எந்தெந்த சமயத்தில் தேவைப்பட்டதோ அந்தந்த சமயங்களில் சரியாக மக்களுக்கு நன்மை செய்து உதவி செய்தார். அப்போஸ்தல நாட்களில் கூட படிப்பறிவில்லாதவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். இந்த நாளிலும் உங்களை அபிஷேகித்து வழிநடத்தும் ஆவியானவரை மட்டும் சார்ந்து கொண்டு அவர் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் இடைப்பட்டு செயல்பட விரும்புங்கள். அவரே ஒவ்வொரு காரியங்களையும் வழிநடத்த ஜெபியுங்கள். அவரால் நாம் நடத்தப்படும் போது நம்மால் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை தேவன் அபிஷேகித்த நோக்கமும் நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் என்பதே உங்களது ஜெபமாக மாறட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.